வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டல ஒன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. நேற்று தெலுங்கானா சென்று மகாராஷ்டிரா தரைப்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத் சென்று அது அரபிக்கடலில் இறங்கி ஷாகான் என்ற புயலாக ஓமன் மற்றும் யுஏஇ வழியாக சவுதி அரேபியா நோக்கி பயணிக்கும். அங்கு காற்று வெள்ள சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக நுழைய நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று. இது இமயமலை அருகே நீடித்து அக்டோபர் முதல் வாரத்தில் படிப்படியாக செயலிழக்கும். அக்டோபர் 1 முதல் 11 வரை தமிழகத்தில் அடுத்தடுத்து இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் மற்றும் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இலங்கை தமிழகம் ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதி இடையில நீடித்து தென்மேற்கு பருவக்காற்றையும் தென்மேற்கு பருவமடையுடன் கூடிய வெப்பசலன காற்று சுழற்சி மடையும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கொடுக்க இருக்கிறது. அப்பொழுது அக்டோபர் 1 முதல் 11 வரை தமிழகத்தின் இந்த மண்டலத்திற்கும் கிடைக்க இருக்கிறது. ஆக அக்டோபர் 1 முதல் 11 வரை ஒரு குறைந்தபட்சம் 8 நாள் இந்த மண்டலத்திற்கு சற்று கனமழை, எல்லாமே மாலை இரவு அதிகாலை மழையாக இருக்கும். அதற்கு முன் இன்று செப்டம்பர் 28 மாலை இரவு இம்மண்டலத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் இன்று மழை பொழிவு உறுதி அல்ல. நாளை 29 மறுதினம் 32 நாட்களும் இந்த மண்டலத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பெரும்பாலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கும் திருவள்ளூருக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒரு சில இடங்களில். இம்மாதம் 30ஆம் தேதி வரை வெப்பசலன மழை அளவில் குறைந்து இம்மண்டலத்திற்கு சற்று கூடுதல் பொழிவு கொடுத்தாலும் வரக்கூடிய அக்டோபர் 1 முதல் 11 வரை மிகச் சிறந்த மழை இருக்கிறது இம்மண்டலத்திற்கு. ஆக நினைவில் கொள்ளுங்கள், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். அதேபோல் அக்டோபர் 2ஆம் 3ஆம் வாரத்திலும் வலுவான நிகழ்வு வடக்கே செல்லும். அந்த நாட்களிலும் மழையை கொடுத்து விட்டு தான் விலகி செல்லும். அக்டோபர் 21 வரை தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கி அதற்கு பிறகு நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆக தொடர்ந்து வானிலை மழை பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய 29-30க்கு பிறகு 1ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவின் பரப்பு அளவு நேரம் எல்லாமே கூடும். வானிலையின் துல்லியம் தன்மையை அறிய வரக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.